எல்லாருக்கும் வணக்கம். தும்பலு, இரும்பலு, விக்கலு, கொட்டாவி, நல்லது, கெட்டது, பசி, தூக்கம், பொறப்பு, இறப்பு, பதவி, பட்டம், இதெல்லாம் தானா வரும். வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. இந்த டைலாக எத்தனை தடவை நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம். ஆனா அந்த டைலாக்ல எவ்வளவு ஒரு உண்மை இருக்கு தெரியுமா? தூக்கம் நம்ம எல்லாருக்குமே இன்றியமையாத ஒண்ணு. சப்போஸ் அப்படி தானா வர தூக்கத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணா, அப்படி அந்த தூக்கம் நமக்கு வராமலே போயிடுச்சுன்னா, அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நாள் தூங்காம ரெண்டாவது நாள் ஃபுல் டே தூங்குறதோ, இல்ல ரெண்டாவது நாளும் தூங்காம மூணாவது நாள் தூங்குறத பத்தி நான் பேசவே கிடையாது. 1963-64 ரெண்டு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரேண்டி அண்ட் ப்ரூஸ் அவங்க ஸ்கூல்ல ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு கடைசியில நம்மளால எவ்வளவு நாள் தூங்காம இருக்க முடியும், அப்படி தூங்காம இருந்தா நம்ம பாடியில என்னென்ன சேஞ்சஸ் ஆகுது, நம்ம பிரெயின்ல என்னென்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. சோ ரெண்டு பேர் இருக்கிறதுனால யாரு அந்த தூங்காம இருக்கிற பர்சன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு டாஸ்க் கூட போட்டு பாத்துக்கிறாங்க. சோ லக்கிலி ப்ரூஸ் அந்த டாஸ்க் வின் பண்ணதுனால ராண்டி தான் தூங்காம இருக்கணும்னு முடிவு பண்றாங்க. December 28 மார்னிங் 6 AM இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே 2 days ஓடிடுது, ராண்டியும் ப்ரூஸும் தூங்கவே இல்லை. என்ன பண்றாங்க, பேஸ்கெட் பால் விளையாடுறாங்க, பவுலிங் விளையாடுறாங்க, ஏன்னா அதுதான் அவங்களை ஆக்டிவா வச்சுக்கணும்னு. அவங்களோட கஷ்டமான டைமே நைட்டு தான், ஏன்னா அந்த ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ண முடியாது. 2 days முடிஞ்சிருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ராண்டிக்குள்ள சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனோட ஐ ஃபோக்கஸ் கம்மியாகுது, டச் சென்ஸ் கம்மியாகுது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ப்ரூஸ் என்ன சொல்றோம்னா, நம்ம ரெண்டு பேரால மட்டும் இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியாது, நம்ம இன்னொரு ஃப்ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஏன்னா இதை ஒருத்தர் நோட் பண்ணணும், ராண்டியை ஒருத்தர் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற போது அவங்களோட மூணாவது ஃப்ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே 4th day, 5th day போகும்போது இன்னமும் ராண்டிக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது. அவன் ரொம்ப மூடி ஆகுறான், இரிட்டேட் ஆகுறான், அவனால ஒரு விஷயத்தால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் இப்படி நடந்துட்டு இருக்கு. அப்போ இதை பத்தி கேள்விப்பட்டு ஸ்டான்ஃபோர்ட்ல இருந்து டிமிண்டன் ஒரு டாக்டரும் இவங்களை வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அந்த டேட்ல ஸ்லீப்பை பத்தி ரிசர்ச் பண்ற டாக்டர்ஸ் விரல விட்டு என்ற அளவுக்கு தான் இருந்தாங்க, அதுல இவரும் ஒருத்தர். அவனோட கண்டிஷன் இன்னும் ரொம்பவே டிகிரேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ பக்கத்துல இருக்க நேவி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவனை அட்மிட் பண்றாங்க. பட் ஸ்டில் அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை அவங்க ஸ்டாப் பண்ணவே கிடையாது. அங்க ராண்டிய 24/7 மானிட்டர் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அவன் பிரெயின் ஆக்டிவிட்டி, அவனோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் ரொம்ப மைன்யூட்டா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அன்னைய தேதிக்கு இந்த நியூஸ் எந்த அளவுக்கு பிரபலமாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, US பிரஸ் மீடியால 3rd most printed நியூஸ் இதுதானா. ஃபர்ஸ்ட் ஜான் எஃப் கென்னடியை பத்தி, ரெண்டாவது பீட்டல்ஸ் பத்தி, மூணாவது இந்த நியூஸ் தான். ஃபைனலா January 8 மார்னிங் 6 AM இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு க்ளோஷருக்கு கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருந்ததோ அது அத்தனையும் அன்னைக்கு பிரேக் பண்ணியாச்சு. என்னதான் 264 hours முழிச்சிருந்து ராண்டி வேர்ல்ட் ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருந்தாலும், அன்னைய தேதிக்கு ராண்டியோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லாம வாயெல்லாம் குளறி போய் அவனோட மென்டல் எபிலிட்டிஸ் எல்லாமே டிமினிஷ் ஆகி தான் இருந்தது. அது மட்டும் கிடையாது, சீரியல் 7 tests, அதாவது 100ல இருந்து 77 மைனஸ் பண்ணி 93, 86, 79 அப்படின்னு ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த டெஸ்ட்ல 65 அப்புறம் ராண்டியால சொல்லவே முடியல. ஏன் சொல்ல முடியல அப்படின்னு கேட்டபோது, எனக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னே மறந்து போச்சு, நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் ராண்டியோட பதிலா இருந்தது. அதுக்கு அடுத்த 2 நாள் எவ்ரிடே 14 hours தூங்கினதுக்கு அப்புறம் தான் ராண்டியோட பாடி ஒரு நார்மல் கண்டிஷனுக்கே வந்தது. அதுக்கப்புறம் நேவி ஹாஸ்பிட்டல்ல ராண்டியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ ஸ்டடி பண்ணும்போது தான் அவங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிய போற டைம்ல ராண்டியோட பிரெயின் மோஸ்ட்லி கேட் ஸ்னாப் எடுத்துதான், அதாவது நம்ம தமிழ்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பூனை மாதிரி ஏன் கண்ணை திறந்துட்டே தூங்குறேன்னு, அதுதான். சோ ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின் ஆக்டிவா இருக்கும்போது அதர் பார்ட் ஆஃப் த பிரெயின் தூங்கிடுமா. ராண்டி ஒரு சில விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியும் ஒரு சில விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்ததுக்கும் அதுதான் காரணம்னு தெரியுது. ராண்டி உண்மையிலேயே ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும், ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு மேஜர் பிசிக்கல் டேமேஜும் ஆகல. அது மட்டும் கிடையாது, 2014 ஒரு சாக்கர் ஃபேன் வேர்ல்டு கப்பை 48 hours கண்டினியூஸா பார்த்து மூணாவது நாள் ஸ்ட்ரோக் வந்து இறந்து கூட போயிருக்காரு. ஸோ அதை பார்க்கும் போது கண்டிப்பா ராண்டி லக்கி தான். ராண்டிக்கு அப்புறம் வேற யாருமே வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல 2-3 பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனா அது எதுவுமே ப்ராப்பரா டாக்குமெண்ட் ஆகல. கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஒரு கேட்டகரியை அவங்க புக்ல பப்ளிஷ் பண்ண மாட்டோம், ஏன்னா இது வந்து ஹியூமன் ஹெல்த்தை ரொம்ப பாதிக்குது அப்படின்றதுனால யாரும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அதை பப்ளிஷ் பண்றதே கிடையாது. இன்னைய தேதிக்கு அந்த 264 hours அதுதாங்க வேர்ல்ட் ரெக்கார்ட். இப்போ நான் முதல்ல சொன்ன தானா வர தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணா என்ன ஆகும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த தூக்கம் தானா வராமலே போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத நான் பார்ட் 2 வீடியோல சொல்றேன், கண்டிப்பா பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் கூட பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.